மிகப்பெரிய அளவில் தீண்டாமைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாகிற சமூகத்தில் பிறந்த அம்பேத்கர் சாத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது கல்வியை தொடங்கினார். அவர் தம் இளம் வயதிலேயே சாதி தீண்டாமை காரணமாக தனி மண்பானையில் தண்ணீர் குடிக்க வைக்கப்பட்டார். குதிரை வண்டியில் செல்லுகிற போது பாதி வழியில் இறக்கிவிடப்பட்டார். குழந்தையாக இருக்கும் போதே ஆரம்ப பள்ளியிலேயே பல வகையில் தீண்டாமை கொடுமைகளை எதிர்கொண்டவர். 1904 அம்பேத்கர் அவர்களின் குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து தனது கல்வியை தொடர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907 தனது பள்ளி படிப்பை முடித்தார். மும்பை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து 1912 அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். பரோடா மன்னர் சாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா பயணமானார். உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் அம்பேத்கர் அவர்கள்தான். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைய இந்தியாவின் வர்த்தகம் என்ற ஆய்வை செய்து முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் இந்திய லாப பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற ஆய்வுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. 1921 பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுக்கு முது அறிவியல் பட்டமும், 1923 ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வுக்கு டிஎஸ்சி பட்டமும் பெற்றார். அதன் பின் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். மும்பை பல்கலைக்கழகம், கொலம்பியா பல்கலைக்கழகம், லண்டன் பல்கலைக்கழகம், லண்டன் பொருளாதார பள்ளி என்று உலகின் மிகச்சிறந்த பல்வேறு பல்கலைக்கழகங்களில் தனது கல்வியை பயின்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். 1923 பிறகு இந்தியா திரும்பிய அம்பேத்கர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அது மட்டுமல்லாமல் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டுமென முடிவு செய்தார். தீண்டாமையையும் ஜாதி அதிகாரத்தையும் எதிர்த்து தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தார். 1924 ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னேற்றத்திற்காக பகிஷ்கிருத ஹிதாகாரிணி சபா என்ற அமைப்பினை நிறுவினார். அதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். அந்த போராட்டங்களில் மிக முக்கியமானது மகத்குளத்தில் நீரெடுக்கும் போராட்டம். அன்றைய காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பொது சாலை, குடிநீர் கிணறுகள், குளங்கள் போன்ற பொது இடங்களை பயன்படுத்துவதை ஜாதி இந்துக்கள் தடை செய்து வைத்திருந்தனர். 1923 பம்பாய் சட்டமன்றம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் அரசால் நிறுவப்பட்டு இயங்கி வரும் அனைத்து இடங்களையும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கி சட்டம் இயற்றியது. ஆனாலும் பார்ப்பனர்களும் உயர்ஜாதி இந்துக்களும் அதனை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்து வந்தனர். பார்ப்பனர்கள் மற்றும் ஆதிக்க சாதியினரின் இந்த தொடர் தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் போராட்டங்களை துவங்கினார். 1927 மார்ச் மாதம் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் மகத் நகரில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறும் ஒரு பெரும் மாநாட்டை நடத்தினார். அதன் இறுதியில் நகரின் முக்கியமான நீர்நிலையான சவுகார் குளத்தில் நீர் அருந்துவது என முடிவு செய்தார். லட்சக்கணக்கான மக்களோடு சென்று அம்பேத்கர் அந்த குளத்தில் நீர் எடுத்து அருந்தினார். ஆனாலும் ஜாதி இந்துக்களும் பார்ப்பனர்களும் குளம் தீர்த்துப்பட்டு விட்டது என்று கூறி பரிகாரங்களை செய்தார்கள். தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த குளத்தை பயன்படுத்துவதை தடுத்து வந்தனர். இதனை எதிர்த்து தொடர் போராட்டங்களை முன்னெடுத்த அம்பேத்கர் ஜாதி அமைப்பை பாதுகாக்கும் மனுஸ்மிருதி நூலை 1927 டிசம்பர் மாதம் 27 தீயிட்டு கொளுத்தி தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அதில் வெற்றி பெற்று ஒடுக்கப்பட்ட மக்கள் பொது நீர்நிலைகளை பயன்படுத்தும் உரிமையை நிலைநாட்டினார். மகத் போராட்டம் இந்தியாவின் முதல் தலித் எழுச்சி என்று வரலாற்றின் அடையாளமாக நிற்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான போராட்டம் நாசிக் கோவில் நுழைவு போராட்டம். 1930 மார்ச் 3 நாசிக் நகரமே நடுங்கியது. மாவட்ட நீதிபதி, காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட எண்ணற்ற அதிகாரிகளும் காவலர்களும் நாசிக் நகரின் காளாராம் கோவிலின் முன்னால் குவிக்கப்பட்டிருந்தனர். அத்தனைக்கும் காரணம் தாழ்த்தப்பட்டோரின் கோவில் நுழைவு போராட்டம்.
அம்பேத்கரின் தலைமையில் வரிசைக்கு 4 பேராக கிட்டத்தட்ட 8,000 பேர் மிகவும் அமைதியான முறையில் நகரின் மையத்தில் இருந்த காளாராம் கோயிலை நோக்கி ஊர்வலமாக நடந்து வந்தனர். ஊர்வலம் கோவிலை நெருங்க நெருங்க அதிகாரிகளும் நிர்வாகிகளும் இங்கு பெரும் கலவரம் நடக்கப் போகிறது என்று நினைத்தனர். ஆனால் நடந்ததோ வேறு. கோவிலை அடைந்ததும் ஊர்வலத்தினரை கோவிலின் 4 புறமும் மூடப்பட்டு கிடந்த கதவுகளின் முன் அமைதியாக உட்காரும்படி கட்டளையிட்டார் அம்பேத்கர். தலைவனின் கட்டளைக்கு 8,000 தலைகளும் கட்டுப்பட்டன. நேரம் கடந்ததே ஒழிய கதவுகள் திறக்கவே இல்லை. இரவானதும் கூட்டம் கலைந்துவிடும், போராட்டம் பிசுபிசுத்துவிடும் என கோவில் நிர்வாகத்தினர் காத்திருந்தனர். ஆனால் போராட்டம் ஓயவில்லை, தொடர்ந்தது. அடுத்த நாள் அடுத்த நாள் என ஒவ்வொரு நாளும் கோவிலின் வாசலில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். ஏப்ரல் 8 தேதியன்று நடக்க இருந்த கோவில் திருவிழாவிற்கு ராமர் சிலை தேருக்கு வந்தே ஆக வேண்டும். வேறு வழியில்லாமல் ஆதிக்க கூட்டம் அம்பேத்கரிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்தது. பேச்சுவார்த்தையின் முடிவில் மறுநாள் ஒடுக்கப்பட்ட மக்களும் தேரிழுக்க உரிமை பெற்றனர். அதனால் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் பார்ப்பனர்களும் உயர்ஜாதியினரும் வேறு ஒரு சதியை செய்திருந்தனர். அதாவது, குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னரே தேரை இழுத்து சென்று விடுவது என்று. அதேபோல இழுத்து சென்றனர். செய்தியை கேள்விப்பட்டு ஆயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள் தேரை நோக்கி வந்தபொழுது காவல்துறை பெரும் கலவரத்தை நிகழ்த்தியது, தடியடியையும் தாக்குதலையும் நிகழ்த்தியது. இதை எதிர்த்து தொடர்ச்சியாக கோவில் வாயிலில் அமைதியான போராட்டத்தை மீண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் நடத்தினர். இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரான பிர்லா அம்பேத்கரிடம் தூது வந்தார். போராட்டத்தை கைவிடும்படி பேசினார். ஆனால் அதற்கெல்லாம் அவர் மசியவில்லை. போராட்டம் தொடர்ந்தது. கிட்டத்தட்ட 1935 ஆண்டு வரை இந்த போராட்டத்தின் காரணமாக அந்த கோவில் கதவுகள் பூட்டியே கிடந்தன. போராட்ட களங்களில் மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை கிடைப்பதற்கு எல்லா அரங்குகளையும் பயன்படுத்தி வந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த வகையில் 1930 ஆண்டு நவம்பர் 12 நாள் லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டனர். அந்த மாநாட்டிற்கு செல்வதற்கு முன், என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று அம்பேத்கர் கூறி சென்றார். அடுத்ததாக 2 வட்டமேசை மாநாடு. இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பார்ப்பனர் அல்லாதோரும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இன்னும் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் அரசியல் அவைகளில் நிர்வாகங்களில் தங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டுமென்று குரல் எழுப்பி கொண்டிருந்த காலகட்டம். 1931 செப்டம்பர் 7 நாள் கூடிய 2 வட்டமேசை மாநாட்டில் காங்கிரசும் கலந்து கொண்டது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம் குறித்த பிரச்சனை முக்கியமாக இங்கு விவாதிக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை முறை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அதன் காரணமாக இந்தியா முழுவதும் உள்ள காங்கிரஸ்காரர்களும் உயர் ஜாதியினரும் அம்பேத்கருக்கு எதிராக தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டனர். ஆனால் அதே வேளை தமிழ்நாட்டிலிருந்து தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கரையும் இரட்டை வாக்குரிமையையும் தீவிரமாக ஆதரித்தார். இருந்தபோதும் காந்தியாருக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் அது ஒட்டுமொத்தமாக தலித் மக்கள் வாழ்வில் பெரும் இன்னல்களை ஏற்படுத்தும் என்று கருதிய அண்ணல் அம்பேத்கர் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையின் இறுதியில் இருவருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. 1931 ஆண்டு செப்டம்பர் 24 அன்று கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி என முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவின் வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக காந்தி செய்த மிக மோசமான செயலாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா விடுதலை பெற்றவுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் புரட்சியாளர் அம்பேத்கர். காங்கிரஸ் அரசு அவரை சட்ட அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும்படி அழைத்தது. அம்பேத்கர் அதை ஏற்று விடுதலை பெற்ற இந்திய துணைக்கண்டத்தின் முதல் சட்ட அமைச்சரானார்.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் ஆணையத்திற்கு தலைவராகவும் இருந்தார். தீண்டாமை என்பது ஒரு சமூக பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் பிரச்சனை எனவும் கருதிய அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தீண்டாமை ஒழிப்பு சட்டங்களை நிறைவேற்றவும் ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவும் தன்னால் முடிந்தவரை பயன்படுத்தினார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 16(4) கல்வியிலும் சமூகத்திலும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு, அட்டவணை சாதியினருக்கும் பழங்குடியினருக்கும் வேலை வாய்ப்பில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறுகிறது. பார்ப்பனர்களின் வஞ்சத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை பாதுகாத்து அவர்களை முன்னேற்றுவதற்காக அம்பேத்கர் மேற்கொண்ட முயற்சி இது. அம்பேத்கர் தலையிடாவிட்டால் இந்த சட்ட விதியில் கல்வியிலும் சமூகத்திலும் என்கிற வார்த்தைக்கு பதிலாக எனி அதர் பேக்வர்டு கிளாஸ் என்கிற வார்த்தையை சேர்த்திருப்பர். அதாவது எந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவினரும் என்று பொருளாகி இருக்கும். அப்படி இருந்திருந்தால் பொருளாதார அளவுகோல் என்கிற பெயரில் பார்ப்பனர்கள் அந்த மொத்த இடஒதுக்கீட்டையும் முழுமையாக கைப்பற்றியிருப்பர். அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த இந்த உரிமை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இன்னும் முழுமையாக கிடைக்க கூடாது என்பதில் சுதந்திர இந்தியாவின் உயர்ஜாதி அதிகார வர்க்கம் கவனமாக இன்றளவும் இருந்து வருகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலையும் பெண்களின் நிலையும் ஒன்றுதான். இதை உணர்ந்து கொண்ட அம்பேத்கர் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல், துதவை திருமணம் மறுப்பு, குழந்தை திருமணம் ஆகிய பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கும் சாதி தீண்டாமை ஆகியவற்றுக்கு உள்ள உறவு குறித்தும் விரிவாக ஆராய்ந்து எழுதினார். நேரு அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்த பொழுது அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதாவில் பெண்களுக்கு சொத்துரிமை உள்ளிட்ட முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. காங்கிரஸில் இருந்த பார்ப்பன சனாதனிகள் எதிர்ப்பால் அந்த மசோதா நிறைவேறாமலேயே போனது. அம்பேத்கர் அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய பொழுது அதற்கான காரணங்களை விளக்கி பேசிய உரை மிக மிக முக்கியமானது. அந்த உரையில் இந்து சட்ட மசோதாவிற்கு எதிராக அன்றைய பார்ப்பனர்களும் உயர்ஜாதியினரும் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை தெல்ல தெளிவாக விளக்கியிருப்பார். இன்சூரன்ஸ் நிறுவனங்களை அரசுடைமையாக்கியது, மத்திய மின் தொகுப்பு, சுரங்கங்கள் மீதான அரசின் உரிமை, தொழில்மயமாக்கம் என்று இந்த நாட்டின் கட்டுமானத்தில் அம்பேத்கர் அவர்களின் பங்கு மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு மாநில குரூப் 1 குரூப் 2 என்று அதிகாரிகள் தேர்வாவதற்கு அவரே அடிப்படை காரணம். அம்பேத்கர் அவர்கள் கூட்டிய 7வது இந்திய தொழிலாளர் மாநாட்டில்தான் வேலை நாள் என்பது 8 மணி நேரம் என்கிற மகத்தான முடிவினை அறிவித்தார் அம்பேத்கர். தொழிலாளர் காப்பீட்டு திட்டம், அகவிலைப்படி அறிமுகம், ஆழ்துளை சுரங்கங்களில் பெண் தொழிலாளர்கள் பணி செய்ய வைப்பதற்கு தடை, மகப்பேறு விடுப்பு என தொழிலாளர்கள் அனுபவித்து வரும் பல்வேறு உரிமைகள் அவர் வழியாக வந்தவையே. அந்த மாமேதை நமக்காக நடத்திய போராட்டங்களுக்கும் வழங்கிய உரிமைகளுக்கும் அவரது பிறந்த நாளில் நன்றி கூறுவோம்.